அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு, அதாவது ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் மொத்தம் யார் யார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீங்கள் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்குறத பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் குரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா tnpds.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. இதுக்குண்டான லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? ஃபுல்லாகவே வந்து தமிழில் தான் இருக்கும், உங்களுக்கு இங்கிலீஷில் வேணாலும் மாற்றிக்கலாம், ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, சரிங்களா? நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் கார்டில் எந்த நம்பரை இணைச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் இங்கே கொடுக்கணும். அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை கொடுத்தா தான் உள்ளே போகும், சரிங்களா? இப்போ என்னோடய மொபைல் நம்பர் நான் கொடுத்துக்குறேன். ஓகே, இந்த கேப்சாவை அப்படியே இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணணும். ஓகே, இப்போ பதிவு செய் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ 7 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். 7 4 7 4 7 7 4 7. நேராக ஓடிபி வந்தோடனே நேராக உள்ளே வந்துடுவீங்க. உள்ளே வந்தோடனே இங்கே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களோட லிஸ்ட் வந்துடும். அவங்களோட ஆதார் கார்டு நம்பரு, என்ன உறவு முறை, அவங்களோட ஏஜ் என்ன, பிறந்த தேதி, இது எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்கள் குடும்ப அட்டையில் வந்து குடும்ப உறுப்பினர்கள்லாம் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட ஏஜ் என்ன, ஸோ அவங்களோட ஃபுல் டீட்டெயில், ஆதார் கார்டு வந்து இணைச்சிருக்காங்களா, ஃபுல் டீட்டெயிலுமே வந்துட்டு இப்படி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேறு ஏதோ தகவல் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல்லை கனெக்ட் பண்ணி நல்ல செட்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நினச்சிடும். டாடா, பை பை, டேக் கேர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.